இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ தென்றல் வந்து இணைக்கிறோம் சீரியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு ஹாப்பியான ரொமான்ஸ் எபிசோடாக வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ரெண்டு பேரை பார்க்கும்பொழுதும் நமக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெற்றியும் சரி அபியும் சரி அவங்க ரெண்டு பேரும் ரியாக்ட் பண்ண விதமாகட்டும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமா விஜிமாவும் சுடருமே வந்து சூப்பராக நடிக்கிறாங்க. அவங்க விஜயா நடிக்கிற கிருத்திகாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறாங்க, ரொம்ப க்யூட்டாக எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஓவராலாக இன்னைக்கு எபிசோடில் காமிச்ச எல்லா விஷயங்களுமே நமக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெற்றியை நினச்சா நிஜமாவே பாவமாக இருக்குது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை சுற்றி இருக்கிறது எல்லாமே ஒன்று கிரிமினல் கேஸாக இருந்து இந்த கண்மணி மாதிரி, கண்மணியோட அப்பா மாதிரி இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மகா மட்டிங்களாக இருக்குங்க. யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்கே சித்ரான்னு ஒருத்தங்க இருப்பாங்களே, சித்ரா கமலா இவங்க, அப்புறம் வந்து இவரோட அண்ணனுங்க ரெண்டு பேருமே அதை விட வேஸ்ட்னு வச்சுக்கோங்க, அந்த கலை அன்பெல்லாம் விட்டுலாம். அவர் அந்த மாதிரி இன்னொரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா சுயநலத்தின் உச்சகட்டமாக உட்காந்துருக்காங்க அந்த நந்தினிங்கிறவங்க. வாயை திறந்து அவங்க உண்மையை சொன்னாலே அபியோட மனசு எவ்வளோ இறங்கி வரும். அதை சொல்லாமல் இவன் சத்தியம் வாங்கிட்டான், அதனால நான் கொலை செஞ்சேன் அப்படி சொல்ல மாட்டேன், நான் வந்தான் கொலகாரன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர்த்த பிரிச்சு விட்டுட்டு இப்போ இந்த சுடர் யாருங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க விரும்பல. அப்போ வந்து அங்கே நேராக கிளம்பி வந்துட்டு கல்யாணம் நான் உண்மையெல்லாம் சொல்கிறேன்னு வந்தாங்க, அப்புறம் ஏன் உண்மையை சொல்லாமல் போனாங்க, அவங்க ரெண்டு பேர்த்து உள்ள கல்யாணம் மேட்ச் தருணுக்கும் அபிக்கும் அப்படின்னு தானே. இப்போ வாச்சு அட்லீஸ்ட் போய் உண்மையை சொல்லலாம்ல. இப்போ அவங்க செய்யக்கூடிய கரெக்டான விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து அபிகிட்டக இதான் சரியான டைம் உண்மையை சொல்றது. அதை நந்தினி சொல்லாமல் இருக்க அவங்களுடைய கேரக்டர் மேலே இருக்க மதிப்பு நமக்கு வந்து ரொம்ப தரமட்டமாக ஆயிடுச்சு. ப்ளஸ் கதையும் தேவையில்லாமல் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாகவே போயிட்டு இருக்கும். இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஒரு பொண்ணை கடத்துற மாதிரி காமிக்கிறாங்க. ஒருவேளை அந்த ஒரு பையை தூக்கி வச்சுட்டு இந்த பையில தான் வந்து நிறைய இந்த ஊரையே காலி பண்ணுறதுக்கான ஒரு வழி இருக்குது அப்படின்னாங்கல்ல, அது ஒன்று பாமாக இருக்கும் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி மயக்க மருந்துகள் நிறைய இருக்கு. அந்த மயக்க மருந்தெல்லாம் வச்சு அந்த பாட்டிலை வச்சு ஒவ்வொருத்தரெல்லாம் வந்து அங்கங்கே ஆளுங்களை கடத்தணும், பெண்களை கடத்தி எல்லாம் இது பண்ணணும், அவன் பெண்கள் காணாமல் போகிறாங்க ஏதாவது ஆகுது அப்படின்னா வந்து அந்த ஊரில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவன் வரும் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டுருக்காரான்னு தெரியல. ஆனால் கடத்தின ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்பலாக கடத்த மாதிரி இல்லை, ஒரே ஒரு பொண்ணு லேடி தனியாக கடத்த மாதிரி தெரியுது. அது யாராக இருக்கும்? ஒருவேளை அந்த மது கேரக்டர் தன்னோட வில்லி வேலைகள்லாம் ஆரம்பிச்சாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் அது யாருன்னு நினைக்கிறீங்க? ப்ளஸ் நந்தினி உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தோணுதாங்கிறத சொல்லுங்க. இடம் பொருள்